சிக்மா ஸ்குவாட், இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இது சொல்லிட்டே இருந்தேன்ல, எங்களுடைய ஃபுல் ட்ரிப்லயும் இந்த இடத்துக்கு போறதா எங்களுடைய ட்ரீமாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போகிற வழியில் அந்த இடத்த பற்றி சொல்லுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம போக போகிறது வந்து நொஹ்காலிக்கை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற இடத்துக்கு தாங்க போக போகிறோம். அதுதான் வந்து இந்தியாவிலேயே டாப்பஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ், ஆமாம், ஐ மீன் வாட்டர் ஃபால் ஆகிற இடம் டாப்பில் இருந்து. ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு அங்கே தாங்க நம்ம மூவ் ஆகிறோம். அங்கே போயிட்டு அங்கே இருந்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நேற்றுலாம் ஃபுல்லாக வ்ளாகில், இந்த இடத்துக்கு வந்து போகிறதா நம்மளுடைய ட்ரீம் ட்ரீம் ட்ரீம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போவோம். அந்த இடத்துக்கு போகிறப்போ பாதியில் வழியில் நான் சொல்கிறேன், பின்னாடி வரும் ஒரு பைத்தியம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வியூ பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள் ஹில் வியூ. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்ன கரடு மாதிரி தான் தெரியுது, ஆனால் இங்கே நேரில் பார்க்குறதுக்கு பெரிய ஹில்ங்க இது. ஸோ இங்கே தான் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கேயே லக்கேஜஸ்லாம் இங்கேயே வச்சுட்டு நம்ம மறுபடியும் பைக்கில் மட்டும் நம்ம போயிட்டு லக்கேஜெலாம் இங்கேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லா இடத்துக்கும் பார்த்து ரிட்டர்ன் திருப்பி இதே ரூட்டில் தான் நம்ம போகணுமா, சார், அதனால் லக்கேஜெலாம் இங்கே வச்சுட்டு தாங்க போகிறோம். ஸோ சிக்மா ஸ்குவாட் இப்போ நம்ம வந்து அந்த ஹில்ஸ்க்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்ப கிட்ட தாங்க நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து. ஏன்னா நைட்டு பார்த்துட்டு தான் ஸ்டே பண்ணோம், எந்தெந்த இடம் கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்த விசிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இந்த ரூட்ஸ் வந்து நாம் நினைக்கிற அளவுக்கு நல்லா இருக்காது, கன்ஃபார்மாக வந்து ஆஃப் ரோடிங் வரும். இதே மாதிரி ரூட்டில் தான் நேற்று நைட்டில் நாங்கள் வந்துட்டுருந்தோம், சுத்தமாக எதுவுமே தெரில. அப்படியே ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்துட்டுருந்தோம், அப்படியே எங்கேயோ குண்டுக்குழி வந்துடக்கூடாது குண்டுக்குழி வந்துடக்கூடாதுன்னு. இவங்களுக்குலாம் பின்னாடி பார்க்குற பழக்கமே இல்லை போல், அப்படியே உடனே சுவையின் இந்த ரோட்டுக்கு வந்துடுது, ரோடு ஃபுல்லாக நடந்துட்டு போவாங்க போல். ஆக்சுவலாக நேற்று நாங்கள் வந்து முடிவு பண்ணது ஒரு லேக் வியூவுக்கு போகிறதுக்கு வசந்தாங்க. நேற்று அந்த ஹில் வியூவில் போய் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதில் லாட்லியமுக்கு போனதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குது இங்கே, அதை பார்க்கலாம் தான் போனோம். பட் ஆனால் அந்த லேக் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது, நம்ம ஊர் ஏரி குளம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அங்கே போகிறதுக்கு பதிலாக இந்த ஹில் வியூவுக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாட்லியமுக்கு மூவ் ஆகி போனோம் நேற்று. எல்லாம் காலி நல மாதிரி இருக்கு, அங்கங்க ஒரு வீடு இருக்கு. அங்கெல்லாம் வண்டிகளுக்கு வழியே விட மாட்டாங்க, பாத்தீங்களா இல்லையா, திமுரு திமுருக்குன்னே விட்டோனுங்க. இந்த ஏஜ்டு பர்சன் இருந்தா கூட வழி விட்டுறானுங்க, ஆனா இவனுங்கெல்லாம் போப்போ நீ முன்னாடி போ. இதுல சிங்கம்புலி கரடி சேர்றப்பா. சேர்றாடி கட்டுருமே, புதருக்குள்ள சிங்கம்புலி கரடி இருக்காமா, இவங்ககிட்ட நான் எதாவது ராங்காக நடந்துக்கிட்டேன்னா அதெல்லாம் எம்எல்ஏவே விட்டுருவோம் நான். அம்மாடி அந்த இடம் குழுங்கலன்னே, ஆனால் இந்த இடம் தூக்கி வீசுது அப்படி ஆளை சீட்டில் இருந்து. எதிர்பார்த்தது தான், ஏன்னா ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்னால் இந்தளவு கூட ரோட் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், கன்ஃபார்ம் டேமேஜான ரோட்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சு தான் வந்தோம். அதனால தான் லக்கேஜெல்லாம் சார் அங்கே கழட்டிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ சிக்மா ஸ்குவாட் கடைசியாக ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்போது என்ன பண்ணாலும் நாங்கள் ரெண்டு பேருமே பர்ஸ் வச்சுட்டு வந்துட்டோம் ரூம்லேயே, இந்த 4 கிலோமீட்டர் தானே எல்லாத்துக்கும், எதுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டுன்ட்டு வெறும் பவர் பேங்க்கும் கோபுர பேட்டரிஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. வந்துட்டு இங்கே பார்த்தா என்ட்ரியில் 100 ரூபா 100 ரூபா இல்லைன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றான். கூகுள் பேக்கு இங்கே கூகுள் பேவும் கிடையாது, சிக்னலும் கிடையாது, அவ்வளோதான், ரிட்டன் ரூமு தான் கிளம்பணுன்றப்ப பை இருந்து பைக்குள்ளார எடுத்து பொறுக்கி தேடி பார்த்தா கரெக்டாக ஒரு 100 ரூபா இருந்துச்சுங்க, 106 ரூபாவோ 107 ரூபாவோ இருந்துச்சு. இப்போது அதை எடுத்து கொடுத்துட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ளார ஒரு ஊரே இருக்கும் போலியே, ஓ வண்டியெலாம் இங்கேயே ஸ்டாப்பா, ஓடிட்டன்ல எனக்கு ஒரு பசிக்குமே. கிளவுஸ் இங்கே வச்சுட்டு போகலாம்டா, நேற்றுலாம் மேலே வச்சுட்டு தான் வந்தோம், எவனா எடுத்தானா.
இவ்வளோ பெரிய கடை ஓகே தான்டா. அந்த அக்கா நினைப்பாங்க ஏன்டா க்ளவுஸும் இதுவும் வச்சுக்கிறதுக்கு ஏன் கடை, வாங்கிட்டு போகிறதுக்கு உங்களுடைய தலையில் மாட்டான் வாங்கி ஆகணும். உன் வேர்வை நத்தத்தில் யாரையும் வாங்கி தள்ளப்படும். அந்த அக்கா பாரு முறைக்கிறாங்க, விஷம் வச்சுரு போகிறாங்க. வா லெதரா இவன் ஒருத்தன் ஏ சைஸ் பிளாக் இல்லையா, அது வந்து ஹிந்தி இவரை பொறுத்த வரைக்கும். எதுனா வாட்டர் ஃபால் கம்மிங்னு ஃபோன் பண்ணுற மாதிரி வைக்கிற, ஏன்டா டே இப்படி இருக்க? வயலேட்டர் ஷால் பி ஃபைண்ட், நோ டூரிஸ்ட் வெஹிக்கிள் இஸ் அலோட் இன் சைடு. என்னடா சொன்ன ப்ளூ மியூசிக்கை போட்டு ஏற வரணும் சார். டட்ட டட்டா ரட்ட டட்டா ரட்ட டட்டா டா ரட்ட டட்டா ரட்ட டட்டா டிடி டிடி டிடி. பின்னாடி இருந்து போ, வேண்டாம் வேண்டாம், வா 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 இருங்க. ஸோ சிக்மா ஸ்குவாட் இந்த வியூவை பார்க்க போகிறீங்க. இப்போது இந்தியாஸ் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இதுதாங்க, இங்கே பார்த்தீங்களா இல்லையா? அந்த தண்ணி பாருங்கள் என்ன கலரில் இருக்குது, உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் ஃபுல்லாக மேலே இருந்து அப்படி காற்றுல பறக்குது. டே ப்ளூவே அந்த இடத்துக்கு போய் நம்மளால் உட்கார முடியாதாடா, இங்கே வா. செம்மையான வியூ இல்லை, ஆனால் அவ்வளோ தண்ணி கூட்டுது அந்த இடத்துல. ஆனால் அவ்வளோண்டு தான் அங்கே வந்து குட்டையாட்டம் தேங்கி நிற்கிது. ஊ சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டுருக்கா தண்ணி வெளியில். டே ப்ளூவே உருப்படியா சொல்ற மாதிரி இருந்தா சொல்ல, என் உயிர் எடுக்காத. இனிமேல் ஏதோ கேட்டு பாரு நீ. டே அங்கே பாரு, அந்த செவத்துலேருந்தும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதா? கிடையாது பாரு. சரி விடு. ஓகே ஆ, அங்கே பெருசாக வாட்டர் ஃபால் ஆகுதா, சுற்றி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு. அத்தியில் போய் நின்று அதோட சாரல் எங்கே தெரியுமா அடிச்சது, இதுலேயே அதே மாதிரி தான் கான்செப்ட். ஓ நீ போய் நின்னியாங்க? இல்ல இல்ல கொல்லிகள் சொல்றேன், அதே மாதிரி தான் இதுல கான்செப்ட். ஊத்துற சாரல் இங்க வரைக்கும் சப்பா கீரை கீரை தெரியுதா? கடவுளே நான் சொல்றா நிஜமா இல்லவனா? நான் கூட தான் ஒகேனக்கல் போயிருக்கேன். கலாய்க்கிற மாதிரி அங்க பாரு, நான் கூட தான் ஒகேனக்கல் போயிருக்கேன். இவனே அந்த தண்ணி அந்த இடத்துல எப்படி எக்குறது பத்தியா, கீழே அடிச்சு அந்த பாறையில கரெக்டா பாறை இருக்கு பத்தியா அந்த இடத்துல, அந்த தண்ணி அந்த இடத்துல கீழே போய் ஹிட் ஆகுது பத்தியா, அங்கே பாறை இருக்கு அதில் அடிச்சு எப்படி தெரிக்கிறது, அப்படி புகையாட்டம் தெரியுது இல்லை நமக்கு பார்க்கறதுக்கு. ஐயோ ஸோ சிக்மா ஸ்குவாட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இந்த இடத்துல நம்ம க்ளவுஸ்லாம் கொடுத்துருப்போம்ல. இந்த கடையில் வந்து ஆல்ரெடி இங்கே ஃபுட்டு சாப்பிட்ற இடம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த இடத்துல க்ளவுஸ் வச்சுட்டு போயிட்டு இந்த ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். க்ளவுஸு கேட்டால் சுடு தண்ணி எடுத்து நாளே ஊற்றிடுவாங்க. இப்போ தாங்க இங்கே போய் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். இங்கே ஒரு புரோட்டா கொடுத்தாங்க பாருங்க, சிக்கன் புரோட்டா பா, ட்ரிப்புலேயே ஒர்த்து ஃபுட்டுனா அது இங்கே தான் சொல்லுவேன். செம்ம டேஸ்ட்டுங்க, வாங்கி இன்னும் மூணு வேலைக்கு பார்சல் போட்டு வச்சுக்கலான்னு பார்த்தா ஆனால் கெட்டு போயிடும். அம்பு இருக்கு பாரு, என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு. காசு வாங்குவாங்க, கையில் எடுத்தால் காசு வாங்குவாங்க. இதால் இந்த அம்பு எடுத்து ப்ளூவிக்கு பின்னாடி பக்கம் விட்டால் செத்துருவானா என்ன? நீ ஹெல்மெட் போட்டிங்களா, லாக் பண்ணலையே? கையில் தான் கேமரா வச்சுட்டு லாக் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே மேலே வாட்டர் ஃபால்கிட்ட போயிட்டு ஆனால் உங்கள் கோபுரோவில் ஆடியோ எதுவும் கவர் ஆக மாட்டேங்குது, என்னன்றது தெரியலங்க. ரூமுக்கு போய் தான் பார்க்கணும் என்ன பிரச்சனைன்றது. அதாவது மைக் பின்னு தான், அந்த 3.5 mm ஜாக் தான், அது போயிருந்தா தப்பிச்ச. ஸ்பேர் இருக்கா? சரி அதான் ரூம் போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்த ரூட்டு தானே, லாக் பண்ணலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பாவம் பையன் வந்து மனம் விட்டுட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஹாடி ஜேக்கப் இருந்தால் அவன்கிட்ட ஒரு பிராண்ட் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கான். சப்போஸ் அதுவும் காலத்துலாம் என்கிட்ட ஒரு அடிஷ்னல் பிராண்ட் ஒன்று இருக்குது, கோப்ரோது இருக்குது என்கிட்ட ஒரு ஆடியோ எக்ஸ்ட்ரா, அது கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். பின்னு போயிருந்தால் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா கஷ்டம்தாங்க. ஹாய் பாய், ஹாய் பாய், அவ்வளோதான். ஸோ இதாங்க நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். ஸோ சொன்ன மாதிரி வந்து அங்கே ஹில்ஸில் போயிட்டு ஃபால்ஸை பார்த்துட்டு திருப்பி இறங்கி வந்து ரூமில் இருந்து லக்கேஜஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து லிவிங் ரூட் பிரிட்ஜுக்கு தாங்க கிளம்புறோம். இங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் தோராயமா? லிவிங் ரூட், லிவிங் ரூட் பிரிட்ஜு எத்தனை கிலோமீட்டருங்க? இதை 18ஆ? 18 கிலோமீட்டருங்க. 18னா நம்ம ஹைவேல ஒரு 40 கிலோமீட்டர் போகிற மாதிரி கணக்கு இந்த ரோட்டில். வந்த உடனே அதை செக் பண்ணியிருந்தா முடிஞ்சிருக்குமா வேலை? டேப் அவுக்கிறதுக்கு சிரமப்பட்டு எவ்வளோ நேரம்? பெரியவங்க சொன்னால் கேட்கணும், புரியுதா? வண்டி எடு, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இந்த பக்கம் முடியல கை வச்சோம்னா, என் முடியல கை வச்சுனா உனக்கு வந்து ஏதாவது வந்துடும் தெரியுமா? என் முடிக்கு மந்திரம் போட்டிருக்கணுமா? அடுத்து ஏதாவது சொன்னோம்னா நான் அதை பண்ணுவேன், ஆனால் நான் மந்திரம் போட்டு வச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது ஆயிரம் பரவாயில்லையா அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துவான். மந்திரவாதி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். போடா டேய் மந்திரவாதி. வழியில் அவ்வளோ இடம் இருக்குடா, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்டா, ஸ்டே பண்ணிக்கலாம்டான்னு. இல்லை இவனே, நம்ம இந்த பக்கம் தான் போகணும், நம்ம இங்கே போயிடலாம், இங்கே போயிடலான்னு போயிட்டு திரும்பி வந்த ரூட்லேயே கொண்டு வந்து என்னை விட்டுட்டுருக்கான் பார்த்தீங்களா? இங்கே எத்தனை ரெசார்ட்டு, எத்தனை ஹோம் ஸ்டே இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு டம்மி ஹோட்டல் அது, ஆனால் அங்கே 800 ரூபா, 800 ரூபா ஓகே தான், ஆனால் ஒன்றுமே இல்லைங்க அந்த ரூமில். வாட்டர் ஹீட்டர் இல்லை. அட்லீஸ்ட் 800 ரூபானா இப்போ நாங்கள் அதை விட கம்மியாக கொடுத்த ரூம்ஸில் நான் கூட வாட்டர் ஹீட்டர் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாத ரூம் மாதிரி இருந்துச்சு. ஃபேன் கூட இல்லை தெரியுமா அந்த ரூமில். இந்த இடம் பாருங்கள் செமையாக இருக்குது. ஆமாம், நல்ல வேலை திருப்பி வந்த ரூட்லேயே வர மாதிரி வரல, இங்கேயே வளைஞ்சிருச்சு. வேணுமோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் மேப் வச்சுக்கிட்டு. என்னடா ரெசார்ட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்க? என்னடா பண்ற? ரெசார்ட்டுக்குள்ளே போகிறான் பார்த்தீங்களா, மேப் காட்டுச்சுன்னு சொல்லி. அந்த பக்கம் இருக்கிறது ஒரே ஒரு பில்டிங் தான். மேகாலயாவை பற்றி, மேகாலய ரூட்ஸை பற்றி பெருமையாக பேசிட்டு வந்தேன்டா, மொத்தத்துக்கு சேர்த்து வாங்கிருச்சுல. ஆனால் நேற்று வந்த ரூட்டில் நல்ல ரூட்டு பறக்குது வண்டி அப்படியே. சினம் கொண்ட புலி அம்மாடி, என்ன சவுண்டு வருது. கத்தி மாதிரி மட்டும் கல் இருந்துடக்கூடாது. ஹோம் ஸ்டே அங்கே எவ்வளோ இருந்துருக்கு. ஃபுல்லுமே ரெசார்ட் அண்ட் ஹோம் ஸ்டே தான். மேக்ஸிமம் இங்கே வெளில வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோம் ஸ்டே இருக்க இடமா பார்த்து ஸ்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரேட்டு கன்வீனியண்ட்டாக கிடைக்கும், ஃபுட்டும் அங்கே மேக்ஸிமம் கிடச்சிரும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு எல்லாமே பாதி செலவாக குறையும். உங்களுக்கு வெளியில் நீங்கள் ஹோட்டலில் ரூம்ஸ் எடுத்து தங்குறதுக்கு போல் ஹோம் ஸ்டே தங்கினீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டு கண்ட்ரோல்டாக இருக்கும், ரூம்ஸும் நல்லாவே இருக்குங்க, நீட்டாக இருக்கும். எப்படியும் மேக்ஸிமம் நம்ம அந்த நைட்டு மட்டும்தான் ஸ்டே பண்ண போகிறோம், காலையில் எழுந்திரிச்சோடனே கிளம்ப போகிறோம். அதுக்கு நம்ம பெரிய அப்படியே ஜொலி ஜொலிக்கிற லைட்டு போட்டுருக்கிற ரூம்லாம் தேவையில்ல. ஆனால் இந்த ரூம்ஸ் நீட்டாக தான் இருக்கும். நேற்று போன ஹோம் ஸ்டே தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, பட் ஆனால் ரூம்ஸ் நீட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு காட்டிட்டு போனானே, ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஃபேன் இல்லை அந்த ரூமில். ஃபேன் இருந்துருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லாமல் ஜாலியாக போயிட்டு தங்கிட்டு வந்துருக்கலாம். ஆஹா, வெறித்தனமாக இருக்குது. இந்த இடத்துல கொண்டு வந்து டென்ட் ஸ்டே போடணும். எனக்கு டென்ட் ஸ்டே பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி இது டென்ட் ஸ்டேக்கு தான் பிளான் பண்ணோம். ஆனால் டென்ட் ஸ்டே ஒரு நாள் நைட்டுக்கு 2000 கேட்குறாங்களா? அதுக்கு
சவுத்துக்குள்ள ரூமில் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ரூம் எடுத்தீங்கனாலே 2000 ரூபாய்க்கு வந்து 5-star ஹோட்டல் ரூம் மாதிரி எடுக்கலாம். வாட்டர் ஃபால்ஸா? அந்த பக்கம் ஒரு ஆஃப் ரோடிங் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது போலியே. திருப்பி வண்டியே போகாத ஒரு ரூட்டில் ஏற்ற போகிறோம். ஏறா தம்பி. என்னடா ஒண்ணுமே இல்ல. டே வாட்டர் ஃபால் அது இதுன்னாங்க. அதத்தான் இங்க இருந்து முக்கணும். ஒண்ணுமே இல்லை, நான் மட்டும் மேல பாத்துருவேன்னு ஏறி வந்த. நீ டே ஆமாட, இதை பொய் சொல்றேன்னு நினைச்சேன்டா. என்னடா இது ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு நக்கு. நாம வேணா வாட்டர் ஃபால் விட்டுட்டு போலாமா? இல்லை இல்லை, அதெல்லாம் விடு. இங்கே என்ன போட்டிருக்கு? மாசா வா வாட்டர் ஃபால்ஸ் வார்னிங்னு ஆரோ மார்க் இந்த பக்கம் போட்டுச்சா. கஷ்டப்பட்டு இதில் ஏற்றிட்டு மேலே போய் பார்த்தா காலி நல்லா இருக்கு. வடிவேல் போய் கதை திறந்து பார்ப்பான்ல, என்னது வெட்ட வெளியாக இருக்கு அப்படி. ஆமாம், என்னது இது வெட்ட வெளியாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பல வருஷத்துக்கு வேற இதுல அந்த முள்ளு தெரியல. இது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட் வச்சிருப்பாங்க போல்றா. அப்படின்னா கூட இங்க வாட்டர் ஃபால்ஸ் வர்றதுக்கு எங்கடா இடம் இருக்கு? என்ன விட்டா நாமளா வாட்டர் ஃபால்ஸ் விட்டா இங்க போடுறா? அடே குளத்துக்கு தான் வாட்டர் ஃபால்ஸ் போட்டாங்க போல இவனுங்க. ஓ ஓகே ஓகே. இந்த இடத்துல ரொம்ப நேரம் மேலே எங்களுக்கு சரியான சிரிப்புங்க. மேலே நின்றுக்கிட்டே அது அதெல்லாம் லாக் பண்ணல நாங்கள். ஏன்னா ஒவ்வொரு மொமெண்ட்டும் நாங்கள் லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் அந்த மொமெண்ட்டே இழந்துருவோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த இடத்துல நின்றுட்டு மேலே இவ்வளோ தான் சிரிப்புன்னு இல்லை. ஐயோ சாமி, அங்கே நிறைய வேலைத்தனம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. நாங்கள் அந்த இடத்துல ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பொசுங்கிட்டோம் அப்படியே. வெயில், சரியான வெயில். ஆனால் இந்த வெயில் அடித்தா மட்டும்தான் இந்த இடம்லாம் நல்லாயிருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், மழை பெஞ்சுன்னா இந்த இடம்லாம் என்ஜாய் பண்ணவே முடியாதுங்க. ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறது ஒன்றுமே அன்பிளான்டு தான். பிளான் பண்ணி வந்த இடத்துக்கு ஒன்றும் போகவே இல்லை நேரத்துலேருந்து. இங்கே பாருங்கள் செமையாக இருக்குல்ல இந்த வியூவு. அந்த ஃபால், அந்த ஃபால்ஸ்ன்ற பாருங்கள், அந்த ரிவர் போகிறது சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டே இந்த பக்கம் குளிக்கிட்டு வந்துட்டேன். அம்மா இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த காமிச்சாலும் எலிக்குட்டியாட்ட குட்டியூன்ட்டு தெரியும். இந்த இடம் தாங்க நான் உங்களுக்கு அங்கேருந்து காமிச்சது. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். பா, ஓ துணி காய வைக்கிற இடமா? இந்த இடத்துல துணி துவைச்சி காய வச்சுட்ருக்காங்க கூட. ஓ இந்த பாலத்தை கிராஸ் பண்ணுமா என்ன? அப்படி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பலமாக இருக்குல்ல இந்த இடத்துல. ஆமாம் 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 ஆமாம், அந்த பாலத்தை தான் கிராஸ் பண்ண போகிறோம். ஆ இருடா, நானும் பார்த்துறேன் நாங்கள் என்ன இருக்குன்றது. ஓன்னோ செமையாக இருக்குங்க இந்த வியூ ரெண்டு பக்கமும். போடா வண்டி இங்க பாரு, நீ எந்த ரோட்ல போற? போடா எங்க இங்க, சரி போ. நம்ம ஆளு அவன் கரெக்டான ரோட்ல போயிட்டான்.
இருண்ணே அதான்டா சொல்கிறேன், நீ கரெக்டான ரோட்டில் நின்றுக்கிட்ட, என்னை குழியில் தள்ளிடுவோ போல. ஹாய் பிச்சிக்கு, ஹாய் பிச்சிக் பிச்சிக் செகண்ட் 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 ஓ இவங்க க்ளவுஸ் இருக்கிறதுனால பயப்படுறாங்க போல. செகண்ட் எனக்கு இப்போதான் புரியுது ஏன்டா பயப்படுறாங்கன்னு பார்த்தா க்ளவுஸை பார்த்து பேர். திஸ் இஸ் ட்ரெஸ் கப்படா. அப்பா எவ்வளோ கோபம் என் மேலே. ஏ வந்து தண்ணி குடுறா வாடா. நம்ம மாமா பொண்ணுங்களும் சரி, நமக்கு மாமா பொண்ணுங்களே இல்லை ஃபஸ்ட்டு, நம்மளை மாமான்னு கூப்பிட்டுருக்கு இந்த ஊர் பொண்ணுங்க. இது எந்த ஊர்? மேகாலயாவில் வந்து இந்த குழந்தைங்க நம்மளை மாமான்னு இருக்கு. அந்த பாப்பா பேர் கை காட்டுது. அவளுக்கு கூட கொடுக்க மாட்டேங்குது. பாய் பாய். அம்மா எந்த பக்கம்டா கிளம்புறோம்? இது இல்லையா? ஆ ஓகே ஓகே. அது உள்ளாரியா? அக்ஷா இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன? கரும்பாறையா? உட்டான் வெடி சொயின்னு வான வெடி. இதில் எங்கடா விடுவோம்? இவன் பாருங்க சும்மா இல்லாமல் வண்டி பாறைகள் விடு பாறைகள் விடுன்ட்டு இருக்கான். டேய் வண்டி போகுமா? தேவையில்லாத வேலை நினைக்கிறேன். அந்த வழியா இருக்காது, அதுல இறக்கி ஏத்தி இருப்பாங்க. ஓகே ரெட். ஓகே பிளாக். பிளாக் சொல்லுங்க. ஏய் இது இன்னொரு பயங்கரமான இடம் தான் போல. ஏய் ஆமாடா அந்த பக்கம் பள்ளத்தாக்கு பார்த்து எதிர்பார்ப்போட போவோம். எங்க இங்கயா? வேண்டாம் வேண்டாம்டா சாமி. டே ஏய் ஃபால்ஸ்ரா, அந்த வாட்டர் ஃபாலுக்கு போர்டு தள்ளி வச்சிருக்காங்க. அந்த இடம் பாத்தியா தண்ணி எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு இங்க பாரு. உயரனாலே பயம். கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பாப்போமா. இதுவரை வலிக்கிட்டு போயிரு இந்த ஷூ வேற. இருங்க இந்த கதை கம்பி இருக்கு, இதை பிடிச்சி நின்னுக்கும். பாத்தீங்களா தெரியுதா? இதுக்கு மேலே நான் போகமாட்டேன், எனக்கு உயரம்னா பயம். சிக்மா ஸ்குவாடு ட்ரீம் பிளேஸ், ட்ரீம் பிளேஸ்ன்னு இன்னும் அந்த ட்ரீம் பிளேஸ் பக்கமே போகாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. அம்மா டே இது நாம் வந்த இதுரா. யோ அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்துட்டோமா தம்பி? நீ தான் என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க. அங்கே மேலே நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாலங்க, அந்த ஃபால்ஸ் தான் அது. இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்குள்ளே சுயின்னு இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கோம். வேவ் பாருங்களேன், ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏய் நிஜமானமே குகை தான்ப்பா, குகை மாறி இல்லைப்பா. பக்காவான ரூட்டுங்க, பக்காவான ரூட்டுனா சீனரிக்கு சொல்கிறேன். இது வந்து எல்லாம் தேய்ச்சி சரித்து விட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்த ஃபுல்லாக. ஆ